பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என் ஃபோனில் தானே பண்ணது சார். ஆனால் உங்கள் ஃபோன் அப்படிங்கிறது பெரிய ஆதாரமாக இருக்கும் போல, இது மாதிரி எனக்கு காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஃபோன்லேருந்து நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கு. நீங்கள் போய்ட்டு போலீஸில் போய்ட்டு இங்கே பாருங்கள், இப்படிலாம் பண்ணுறாரு, இவர் கூட காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். கரெக்டு தான், நியாயமாக நீங்கள் சொல்கிறது நியாயம் தான். ஆனால் எங்கள் வீட்டு பணம் அவன்கிட்ட லாக் ஆகிருக்கு. இப்போ எங்கள் வீட்டு பணத்தை போய் கேட்க போகிறதுக்கு ரெண்டே முக்கால் கூட்டுருவோம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிடைக்காதோ அப்படின்ட்டு அதை அப்படியே அதனால பல்ல கடிச்சிட்டு இருக்கும் சார். பணம் கிடைக்காதோன்னு இல்லை, பல்ல கடிச்சிட்டு இவன் பண்ண அட்லி அநியாயத்தெலாம் வெளியே சொல்ல முடியலையா, சொல்ல முடியாமல் இருந்த காரணமே. ஆமாம் சார், ரோஹித்துக்கிட்ட, ஆமாம் சார், ரோஹித் வந்து கொடுத்தாரு. அவர் உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம், அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ரோஹித் வந்து வெளியே கொடுத்தாரு, அவர் அப்பயே எனக்கு கூப்பிட்டார் சார். ஏன் அவர் கூப்பிட்டு இன்னும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையே கிடக்கா சார். அவரை வந்து லாரியை வச்சு அடிச்சு ரோஹித் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கா சார். இது யாருக்குமே தெரியாது சார். எப்போ நடந்துச்சு என்ன சார்? ஒரு மாதம் ஆகுது சார், அவர் படுத்த படுக்கை ஆகிட்டு வெளியே எந்திரிக்க முடியாமல். இப்போ தான் நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவரை ஷிஃப்ட் பண்ணி வீட்டில் வச்சுருக்காங்க. ஆக்சிடென்டா இல்லை சார், லாரியை வச்சு அடிச்சிருக்காங்க. இவன் வந்துட்டு விஷமான விஷம் சார். யார் ஏம்நாத்துன்றவன்?